ஸ்ரீ மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம் அம்மா ரேணுகாதேவி பேசுகிறேன் இன்னைக்கு பதிவில் எல்லாரும் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா என் பிள்ளைக்கு என்னதான் மந்திரம் போட்டாலோ தெரியல தலக்காணி மந்திரம் வச்சாலோ தெரியல மயக்கிட்டான் என் பிள்ளை வந்து என் ஞாபகமே இல்லை அப்படிலாம் சொல்லி ஒரு புதுவன தம்பதியரை வந்து சொல்லுவாங்க கிண்டலுக்காக சொல்லுவாங்க இல்லை ஒரு கஷ்டத்தை நோக்கி கூட சொல்லுவாங்க அதை போல வந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையே ஏற்படாம ரொம்ப 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 அந்யூனியமா வாழ்க்கை போகிறதுக்குள்ள ஒரு தலக்காளி மந்திரத்தை பத்தி தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இந்த தலக்காணி மந்திரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு நண்பர்களும் அருள்வாக்கு எப்ப நடக்கும் ஏன் கோவிலில் வந்து அருள்வாக்கு நடக்கலைன்னு சொல்லி தொலைபேசி வாயிலாக கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க மழையின் காரணமாக நம்முடைய கோவிலுடைய பகுதிகள் முழுக்க தண்ணீரால் மழை தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது வரக்கூடிய பக்தர்களுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னு ஒரு நோக்கத்துக்காக தான் அருள்வாக்கை இப்போதைக்கு நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கிறோம் நிச்சயமாக அருள்வாக்கு தொடங்கும் போது யூடியூப் மூலியமாகவே உங்களுக்கு அருள்வாக்கு நடக்குதுன்னு அறிவிப்போம் நிச்சயம் அப்புறம் வந்து நீங்கள் அருள் வாக்கை இங்கே ஆலயத்துக்கு வர நினைக்கும் பக்தர்கள் அனைவருமே என்ன செய்யுங்க அப்படின்னா வாட்ஸ்அப் எண்ணுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அட்ரஸை கேட்டு மெசேஜ் போடுங்க அட்ரஸ்ஸும் மெசேஜ் பண்ணிங்கன்னா எங்களோடய அட்ரெஸ் வந்து லொக்கேஷனோடு உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் அது உங்களுக்கு கோவிலுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சில பேர் வந்து முகவரி தெரியாமல் வந்துட்டு நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி சிரமம்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அட்ரஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அட்ரஸ்னு ஒரு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு லொக்கேஷனோடு அட்ரெஸ் அனுப்பிச்சி வைக்கிறோம் பிறகு அருள்வாக்கு வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பவுர்ணி மணிக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு நடக்கும் அமாவாசை அன்னைக்கு காலைல பத்து மணிக்கு அருள்வாக்கு தொடங்கும் அருள் வாக்கு இந்த நடைபெறும் நாட்களில் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து அருள்வாக்கு கேளுங்கள் அருள்வாக்குக்குரிய தரிசனைகள் இருக்குது சரி இப்போ கோவிலோட விஷயங்கள் சொல்லி முடிச்சாச்சு நான் சொன்னேன் இந்த தலக்காணி மந்திரம் நிறைய பேருடைய வாழ்க்கை புது வாழ்க்கையை தொடங்கும் போது பலவிதமான பிரச்சனைகளோடு சில பேர் தொடங்குவாங்க சில பேர் வந்து கணவனோட ரொம்ப அந்யூன்யமாக ஆடுவாங்க இப்போ சின்ன பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா இந்த கணவன் வந்து மனைவி பின்னாடியே தான் சுற்றிகிட்டு இருப்பான் தாயை கண்டுக்கவே மாட்டான் அப்போ அந்த பிள்ளையை பார்த்து அம்மா சொல்லுவாங்க என்ன தலக்காணி மந்திரம் போட்டாலும் தெரில மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி என்னுடைய பிள்ளை வந்து அவன் பொன்னாடி பிள்ளையே சுற்றின்னு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போது தலக்காணி மந்திரம் இருக்குது இந்த தலக்காணி மந்திரம் வந்து தெரிஞ்சவங்க தான் பயன்படுத்த முடியும் தெரியாதவங்க எல்லாருமே வந்து பயன்படுத்த முடியாது நான் ஏற்கனவே வந்து பல பகுதிகளில் சொல்லியிருக்கிற பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் அது எல்லாமே இந்த தலக்காணி மந்திரத்தோடைய ஒரு சில தாந்திரீக பரிகாரம் தான் உதாரணமாக கணவனுடைய துணியும் மனைவியோட துணியும் முடிச்சு போட்டு பீரோ வைக்கணும் இப்படிலாம் சொல்லியிருக்கிறேன் இதெல்லாமே வந்து இந்த தலக்காணி மந்திரத்தில் சேர்ந்தது தான் இந்த தலக்காணி மந்திரம் யாருக்கெல்லாம் எடுக்கும் அப்படி அப்படின்னா வசியத்தில் அல்லாதவர்களுக்கு ஏற்கனவே வசியம் மருந்தால் பாதிக்கப்படாதவங்களுக்கு செய்வன பிரச்சனை இல்லாதவங்களுக்கு தான் இந்த தலக்காணி மந்திரம் எடுப்படும் எல்லாருக்குமே எடுப்படுமான்னா நிச்சயமாக எடுப்படாது இது எல்லாருக்குமே பயன்படுற அளவில் மிக குறைந்த விலையில் நம்மக்கிட்ட வந்து கிடைக்கிது இந்த தலக்காணி மந்திரம் என்ன அப்படின்னா இந்த தகடு தான் இந்த தகடுகளை தான் வந்து நாங்கள் தலக்காணி மந்திரத்துக்கு வச்சு கொடுக்குறோம் இந்த கணவன் மனைவி மிகவும் அந்யூன்யமாக இருப்பதற்காகவே இந்த யந்திரங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் இதுக்கு உண்டான சக்தி வசியமையெல்லாம் வச்சு தேவதைகளை ஆவாகனம் பண்ணி இந்த சக்கரத்தை நம்ம கட்டில் அடியிலேயோ தலைக்கானைக்குள்ளேயோ வச்சிடணும் இது வைக்க எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு மாதிரி இருக்குது இந்த மாதிரி சாமி பூஜை பொருளை தகுதியில் வைக்கிறது தலக்கானில் வைக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா கணவன் மனைவி சேர்ந்திருக்கும் புகைப்படத்துக்கு பின்னாடி கணவனுக்கு தெரியாமல் இல்லை மனைவிக்கு தெரியாமல் வச்சுட்டு வீட்டுடைய பெட்ரூமில் மாட்டி வைக்கலாம் இல்லைனா முகம் பார்க்குற கண்ணாடியில இந்த எந்திரத்தை வச்சு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு குடும்பத்தோடு இருக்கிற சுவாமி படத்துக்கு பின்னாடியே வச்சு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் இது வந்து எப்பேற்பட்ட கணவனையும் ஈர்த்து தன் வசம் ஆக்கக்கூடியது கணவியா இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி இந்த அடிக்கடிக்கு சண்டை வராமல் இருக்கும் சில பேருக்குள்ள தாம்பத்தியமே இல்லைம்மா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குமே மாதிரி எந்திரங்கள் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் நிச்சயமாக பலன் கொடுக்கக்கூடிய இந்த தலக்காணி மந்திர எந்திரத்தை வாங்க நினைக்கிற அன்பர்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசலாம் மிக குறைந்த தான் நாங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வேணுன்ற அன்பர்கள் தொடர்பு கொண்டு பயன்படுத்துங்க இது வச்சு பதினோரு நாளைக்கு இதை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க அசைவம் சாப்பிடக்கூடாது அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் அதே போல் காளி பூஜை காளி கோவிலுக்கு போய் நாங்கள் சொல்லக்கூடிய சில ரகசியமான பூஜைகளை செய்து முடிக்கணும் அது வந்து நலன் கருதி நான் வீடியோவில் சொல்லாமல் வச்சிருக்கிறேன் நிச்சயமாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யம் இருக்கும் எல்லா வயதுடைய கணவன் மனைவியும் இதை பயன்படுத்தலாம் வசியம் சம்பந்தப்பட்ட ஏதேனும் பூஜைகளில் இருக்கிறவங்க மட்டும் இதை பயன்படுத்தக்கூடாது நல்ல பலன் தரக்கூடிய மிக 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 எளிமையான முறையில் வசியத்தை ஈர்த்து தரக்கூடிய வாழ்வை வளமாக்கக்கூடிய கணவன் மனைவி யந்திரம் இந்த யந்திரம் வந்து உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் நிறைய அன்பர்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் நிச்சயமாக பலன் கொடுக்கும் சேராதவங்களை கூட சேர்த்து வைக்கும் உதாரணமாக ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் பேசாமல் இருக்கிறாரு எங்கள் வீட்டுக்கார் என் மனைவி என்கிட்ட பேசுகிறேன்னா அவங்க கூட இந்த எந்திரத்தை வாங்கி பயன்படுத்தி நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் இதை வந்து வாங்க நேரில் தான் வரணுமானா நேரில் வரணுன்ற அவசியம் இல்லை கொரியர் மூலிமா கூட நாங்கள் அமுச்சு வைக்கிறோம் ஆனால் அடுத்த ஒரு மனைவி வசதி பண்ணுறதுக்கோ அடுத்தவருடைய கணவனை வசதி பண்ணுறதுக்கோ காதலர்களை வசியம் பண்ணுறதுக்கோ தயவு செய்து என்னிடம் யாரும் அணுக வேண்டாம் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா நான் ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிடுறேன் அதிகமான ஃபோன் கால்ஸ் வந்து அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு தான் நிறைய வருது இந்த மாதிரி விஷயங்களே நான் எடுத்துக்கிறதே கிடையாது இது ஒரு வார்னிங்காகவே நான் வந்து கொடுத்துட்றேன் செய்து என்ன இந்த மாதிரிலாம் தொந்தரவு பண்ணாதீங்க நல்லதுக்கு மட்டும் கணவன் மனைவி சேரணுமா அதுக்கு மட்டும் என்கிட்ட வாங்க சரிங்களா நான் லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுற பையனை சேர்த்து கொடுங்க லவ் பண்ணுற பொண்ணை சேர்த்து கொடுங்க எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு வசியம் பண்ணி தர முடியுமா இப்படிலாம் கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது சொல்ல முடியல சில விஷயங்களை வந்து நான் வெளிப்படையாக சொல்ல முடியறதில்லை தயவு செய்து நல்லதற்காக மட்டும் என்னை அணுகவும் இந்த முறையில வந்து அதிக செலவும் இருக்காது அதிக சிரமமும் இருக்காது அதிகமாக பூஜை பண்ண வேண்டியதும் இருக்காது வெறும் ஒரு ஊருவத்தை தான் காட்டுற மாதிரி இருக்கும் என்ன அப்படின்றத நீங்க மேற்கொண்டு தகவல்களை அறியணும்னா என்னுடைய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்க கொரியர் மூலிமா அந்த தகட வாங்கிக்கலாம் குறைந்த விலை ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா கட்டணம் தான் வருது ரொம்ப கூட கிடையாது வேணுன்றவங்க வாங்கி பயன்படுத்துங்க மக்களுடைய நன்மைக்காக கணவன் மனைவியாக இருந்தால் மட்டும்தான் இது பழிக்கும் நான் ஓடி போய் திருடு தரமா தாலி கட்டு வாழ்றேமா எனக்கு பழிக்குமானா பழிக்காது ஏன்னா இப்போ நடக்கிற இந்த என்ன செய்கிறீங்கன்னா நாலு நாள் அஞ்சு நாள் பார்க்குறீங்க நாள் போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க பத்தாவது நாள் டை பிரிஞ்சு போயிடுறீங்க யார் எவருன்னே தெரியாமல் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் நான் கொடுக்குறது கிடையாது சரிங்களா நல்ல முறையில் பெற்றவங்களுடைய சம்மந்தத்தோடு மனசாந்தியோட பெற்றவங்களோட ஆசீர்வாதத்தோடு நடந்த கல்யாணத்துக்கெல்லாம் நிச்சயமாக நான் வந்து உதவி பண்ணி கொடுக்குறேன் வாழ்க்கையை சரி பண்ணி கொடுக்குறேன் தவறான வழியில் என்னை யாருமே அணுகாதீங்க எனக்கு மிகப்பெரிய தொந்தரவு இருக்கிறது தயவு செய்து மறுபடியும் மறுபடியும் அதை உங்களுக்கு நான் தெரிவிச்சிடுறேன் இந்த பதிவு சம்மந்தமாக ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் மூலிமா உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயண்ணம்மை